Students, in this class we discuss about prepositions. Munnidechol. A preposition is a word placed before a noun or pronoun. Preposition enga varum appadina noun or pronoun ku munnala varum. Edukaga to show its relation with something else in the sentence. Sentence la edho irukku adoda thodarbu enna? What is the relation between the sentence? Okay. இந்த சென்டென்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த ப்ரிபொசிஷன். அந்த சென்டென்ஸில் என்ன இருக்குன்றது தெளிவாக சொல்கிறது தான் ப்ரிபொசிஷன். எக்ஸாம்பிள்ஸ்யா, இந்த ஆப்பிள் இஸ் இன் அ பேஸ்கட். ஆப்பிள் எங்கே இருக்குன்னா பேஸ்கட் கூடையில், இல்லைன்னு வரும்போது இன்னு. த பில்டிங் இஸ் விசிபிள் அக்ராஸ் த ரோடு. அந்த பில்டிங் எங்கே இருக்குன்னா ரோட்டும் குறுக்க தெரியுதும், பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இன் அக்ராஸ், ஸோ இதெல்லாம் பாருங்கள், பேஸ்கெட்டுக்கு முன்னால் வந்திருக்கு நவுன், ரோடுக்கு முன்னால் noun. So, நவுனுக்கு முன்னால் வரக்கூடியதான் என்னது? ப்ரிபொசிஷன். கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரிபொசிஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், பிளேஸை பற்றி சொல்லக்கூடிய ப்ரிபொசிஷன்ஸ். வாட் ஆர் தோஸ்? ஆன், இன், அட், அபவ், பிசைட், பிட்வீன், த்ரூ, பிலோ, அண்டர், நியர், அமங், நெக்ஸ்ட் டு, அலாங், அட்ஜஸ்டன்ட் டு. அட்ஜஸ்டன்ட் டு அப்படின்னாலும் நியர்ன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள்ஸ்யா, த பிளே கிரவுண்ட் இஸ் பிசைட் த ஆன். ப்ளே கிரவுண்டு எங்கே இருக்குன்னா லான் பக்கத்துலேயே இருக்குது, பக்கத்தில்னா பிசைடு. லான்றது புல்வெளி, தரை இருக்குலையே அதுதான். தி வில்லேஜர் ஸ்லெப்ட் ஆஃப் அண்டர் எ ட்ரீ. வில்லேஜர் எங்கே படுத்துருக்காரு? மரத்துக்கு அடியில், அண்டர், அடியில். ஐ வில் சி யூ அட் த தாஜ்மஹால். நான் உன்னை தாஜ்மஹாலில் பார்ப்பேன். இப்போ கரெக்டான ஒரு பிளேஸை குறிக்கும்போது வி ஆர் யூஸிங் அட். இப்போ இடத்துக்கானதான பிளேஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிபொசிஷனை இந்த மூணு சென்டென்ஸில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட், ப்ரிபொசிஷன்ஸ் ஆஃப் டைம். டைம் குறிக்கிறது என்னென்னு பார்க்கலாம். இன், ஆன், at, for, since, during, while, until, by. So these are all for prepositions of time. டைமுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிபொசிஷன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ், ஐ வில் சீ அட் 6 PM. அக்யூரேட் டைம் சொல்லும்போது அட் யூஸ் பண்ணணும். ராஜு வில் ரீச் தேர் ஆன் டியூஸ்டே. கிழமைகள் வரும்போது ஆன் யூஸ் பண்ணணும், மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே அந்த மாதிரி. ஹீ வில் ரீச் மவுண்ட் எவரெஸ்ட் இன் எ வீக். ஒரு வாரத்தில், ஓகே, வாரத்தில் அப் இல்லைன்னு வரும்போது இன்னும் யூஸ் பண்ணணும். ரீச் ஆகிடுவோம் மவுண்ட் எவரெஸ்ட்டில். ஸோ அட்டு, ஆன், இன் இதெல்லாம் பார்த்தோம்னா ப்ரிபொசிஷன்ஸ் ஆஃப் டைம். டைமை குறிக்கக்கூடியதை நம்ம பார்த்துருக்குறோம். யூஸ் ஆஃப் ஃபார் அண்ட் சின்ஸ். ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஃபார் ரெஃபர்ஸ் டு த டியூரேஷன் ஆர் பீரியட் ஆஃப் அன் ஆக்ஷன். இட் டஸ் நாட் டெல் அஸ் வென் த ஆக்ஷன் பிகேன். இந்த ஃபார் அப்படிங்கிறது எதுக்குன்னா, ஓ, டியூரேஷன், பீரியட் ஆஃப் அன் ஆக்ஷன், நம்ம செய்யக்கூடிய கால இடைவெளி, அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது ஃபார். அட் த சேம் டைம் இட் டஸ் நாட் என்ன பண்ணாது, ஆக்ஷன் பிகேன், எப்போ இந்த செயல் தொடங்கப்பட்டதுங்கிறத ஃபார் சொல்லாது. பட் சின்ஸ் நாட் லைக் தட், இட் டெல்ஸ் அஸ் த டேட் ஆர் டைம் வென் அன் ஆக்ஷன் ஆர் ஸ்டேட் பிகேன். ஆனால் இது எப்போ ஒரு செயல் தொடங்கப்பட்டதுங்கிறத கரெக்டாக டேட்டு டைம் வச்சாவது சொல்லிவிடும். எக்ஸாம்பிள்ஸ்யா, ஹீ லிவ்டு இன் லண்டன் ஃபார் 10 இயர்ஸ். 10 வருடமாக வாழ்ந்தான், பட் எந்த 10 இயர்ஸ், எப்போலையும் ஸ்டார்ட் பண்ணுது அப்படிங்கிறது தெரியாது. They have been travelling since Monday. மண்டேலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அப்போ பிறகு மண்டே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எந்த டைம்லேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க, எந்த டேட்லேருந்து ஆரம்பிச்சிட்றாங்கன்றது இருக்குது. ஷி ஹாஸ் பீன் சிக் ஃபார் எ வீக். ஒரு வாரமாக உடல்நிலை சரியில்லை, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. ஃபார் எ வீக், எந்த வீக் அப்படிங்கிறத டைம் மென்ஷன் பண்ணி சொல்லலை. ஸோ டைம் மென்ஷன் பண்ணலன்னா ஃபார் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா சென்ஸ். யூஸ் ஆஃப் டியூரிங், வைல், அன்டில், பை. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், டியூரிங். An action takes place for a fixed duration. Fixed பண்ண ஒரு டைமுக்குள்ளே நடக்கக்கூடியது தான். எக்ஸாம்பிள்யா, ஐ வென்ட் டு ஷாப் டியூரிங் மை லஞ்ச் பிரேக். இங்கே ஃபிக்ஸட் டியூரேஷன் எது? லஞ்ச் பிரேக். இப்போ லஞ்ச் பிரேக் அந்த டைமில் நான் என்ன பண்ணிட்டேன், கடைக்கு போனேன், டியூரிங். ஸோ இதில் ஃபிக்ஸடான ஒரு டைம்னு பார்த்தோம்னா லஞ்ச் பிரேக். ஃபிக்ஸட் டைமில் ஒரு டியூரேஷனில் பண்ணுறதுக்காக டியூரிங் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், வைல். டு இன்ட்ரடியூசஸ் அண்ட் அட்வர்பியல் கிளாஸ். அட்வர்பியல், அட்வர்ப்னாலே எல்வேல முடிஞ்சிருக்கணும். இங்கே பாருங்கள், He slipped and fell badly while he was climbing over the wall. He slipped and fell badly. Slip ஆகிட்டு fell badly, கீழே விழுந்துட்டாங்க. எப்பொழுது? While he was climbing over the wall. வால்னால் மேலே சுவத்தில் ஏறும் பொழுது, வயல்னால் பொழுது. அப்போது பேட்லிங்கிறது அட்வர்ப். இங்கே பாருங்கள், ஹி ஸ்லிப்ட் அண்ட் ஃபெல் பேட்லி, அட்வர்பியல் கிளாஸ். அன்டில்னா வரைக்கும். இட் இண்டிகேட்ஸ் ஹவு லாங் சிச்சுவேஷன் கண்டினியூஸ். இது எதை சொல்லுதுன்னா, எவ்வளவு நேரம் ஒரு சூழ்நிலை நடக்குது, தொடருது அப்படிங்கிறது தான். எக்ஸாம்பிள் இயர், த ஹோட்டல் இஸ் ஓப்பன் அன்டில் மிட் நைட். மிட் நைட் வரைக்கும் இந்த ஹோட்டல் திறந்துருக்கும். ஓகே, வரைக்கும்.
அப்போ எது வரைக்கும் இது நடக்குதுன்னா காலையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் மிட் நைட் வரைக்குமே அந்த ஹோட்டல் இருக்குது. அந்த வரைக்கும் இருந்தது அன்டில். நெக்ஸ்ட் பை, இட் இண்டிகேட்ஸ் அன் ஆக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட் நாட் லேட்டர் தேன் எ ஃபிக்ஸட் டைம். குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளி தான், அதுக்கு மேலே அந்த ஆக்ஷன் நடக்காது. ஓகே, எக்ஸாம்பிளியா, த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வில் பி ஓவர் பை 8 PM. இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராமு 8 மணிக்குள்ளே முடிஞ்சிடும், அதுதான் ஃபிக்ஸட் டைம். அவங்க வச்ச டியூரேஷன் பார்த்த அப்படின்னா ஃபிக்ஸட் டைம்னு பார்த்த அப்படின்னா 8 மணி, அதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ அப்படி ஃபிக்ஸட் டைம் வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா வி ஹவ் டு யூஸ் பை. ப்ரிபொசிஷன்ஸ் ஆஃப் டைரக்ஷன், ஸோ இட் டினோட்ஸ் த டைரக்ஷன் ஆர் மூமெண்ட் ஆஃப் பர்சன் ஆர் திங்ஸ். வழி காட்டுறது தான். ஓகே, டைரக்ஷன் மூமெண்ட் அந்த எந்த எப்படி அப்படிங்கிறது தான். பாருங்கள், இதுக்கு அவுட் ஆஃப், டூ, அக்ராஸ், டவுன், ஆன் டு, இன் டு, த்ரூ, அலாங், ஃப்ரம், டுவர்ட்ஸ், இதெல்லாம் நமக்கான ஒரு மூமெண்ட்டை காட்டுறதுக்காக தான் ப்ரிபொசிஷன் ஆஃப் டைரக்ஷன் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள்ஸ்யா, ஹி வென் டு த லைப்ரரி, லைப்ரரிக்கு போனான், தட் இஸ் ப்ராசஸ். லைப்ரரி அப்போ உள்ளே தானே போக முடியும். அப்போ பார்த்தோம்னா அதுதான் அதுக்கான டைரக்ஷன். த பட்டர்ஃப்ளை ஃப்ளூ அவுட் ஆஃப் த விண்டோ, விண்டோ வழியாக பட்டர்ஃப்ளை வெளில வந்தது, பறந்தது. ஓகே, இப்போ அவுட் ஆஃப் அப்படிங்கிறது என்னது? ப்ரிபொசிஷன். த டால்ஃபின் ஜம்ப் இன் டு த வாட்டர், டால்ஃபின் தண்ணி உள்ளே தான் ஜம்ப் ஆச்சு, தட் இஸ் அ டைரக்ஷன். எங்கேருந்து? ஏதோ ஒரு வழியிலேருந்து உள்ளே ஜம்ப் ஆகிருக்கும். இப்போ பட்டர்ஃப்ளை வீட்டு உள்ளேருந்து வெளியில் வந்திருக்கும் இல்லையா. வென் டு லைப்ரரி, இப்போ வெளியிலேருந்து உள்ளே போயிருப்பாங்க லைப்ரரி உள்ளே. ஸோ தீஸ் ஆர் ஆல் த டைரக்ஷன், டைரக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான் டூ, அவுட் ஆஃப், இன் டு. ப்ரிபொசிஷனல் ஃப்ரேஸ், அ ப்ரிபொசிஷனல் ஃப்ரேஸ் இஸ் எ ஃப்ரேஸ் தட் பிகின்ஸ் வித் எ ப்ரிபொசிஷன் அண்ட் எண்ட்ஸ் வித் எ நவுன். இந்த ஃப்ரேஸ் அப்படிங்கிறது என்னன்னா ப்ரிபொசிஷனில் ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஆனால் முடிகிறது நவுனில் முடியும். எக்ஸாம்பிள்ஸ்யா, ஐ காட் தட் ப்ரெசன்ட் ஃப்ரம் மை டீச்சர், ப்ரெசன்னா கிஃப்ட். யார்கிட்ட இருந்து? ஃப்ரம் மை டீச்சர். ஃப்ரம்ன்றது என்னது? ப்ரிபொசிஷன். மை டீச்சர் நவுன். தி சாங் வாஸ் ஆன் த ரேடியோ, ஆன் ப்ரிபொசிஷன், த ரேடியோ நவுன். ஸோ ஆன் அப்படிங்கிறது ப்ரிபொசிஷன், அதுக்கப்புறம் நவுனில் முடிஞ்சதுன்னா வி ஆர் யூஸிங் ப்ரிபொசிஷனல் ஃப்ரேஸ். நெக்ஸ்ட், ப்ரிபொசிஷன்ஸ் வித் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், பயணங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. வி யூஸ் பை ஃபாலோட் பை த ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வித்தவுட் ஆர்டிகல்ஸ். பை யூஸ் பண்ணுவோம், டிரான்ஸ்போர்ட்னா பை. ஆனால் என்ன யூஸ் பண்ணக்கூடாது, எதை வச்சு யூஸ் பண்ணக்கூடாது? வித்தவுட் த ஆர்டிகல்ஸ், ஆர்டிகல்ஸ் இருக்கக்கூடாது, ஏ அண்ட் த இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் ஹியா, ஜேர்னி பை ட்ரெயின் இஸ் மோர் என்ஜாயபிள் தேன் பை பஸ். இப்போ ஜேர்னியில், அதாவது ஜேர்னின்றது என்னென்னா பயணம், எதில்? ட்ரெயினில் பண்ணுறோம் இல்லையா, அது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறத விட என்ஜாயபுளாக இருக்கும். அப்போது பாருங்கள், ஆர்டிகல்ஸ் இல்லை இதில், ஜேர்னி பை த ட்ரெயின் அப்படின்னு கொடுக்கல, பை த பஸ்ன்னு கொடுக்கல, பை ட்ரெயின், பை பஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது? த யூஸ் பண்ணக்கூடாது, பை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், வென் த ரெஃபரன்ஸ் இஸ் டு எ ஸ்பெசிஃபிக் கார் பைக் வி டோன்ட் யூஸ் பை. ஆனால் கார் பைக்கு ஸ்பெசிஃபிக்காக யாருடையது அப்படி சொல்லும்போது பை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன சார் யூஸ் பண்ணணும் பார்க்கலாம். மை கசின்ஸ் ட்ராவல் இன் தயர் அங்கிள்ஸ் கார். பாருங்க, மை கசின்ஸ் ட்ராவல் இன் தயர் அங்கிள்ஸ் கார், இந்த இடத்துல என்னென்னா பை போடக்கூடாது. ஏன்னா இங்கே யாருடைய அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஒரு ஓன் ப்ரிஃபரன்ஸ் இங்கே காட்டியிருக்கிறாங்க. இப்போ ஸ்பெசிஃபிக்காக யாருடையதுன்னு சொல்லும்போது பை யூஸ் பண்ணக்கூடாது. வி ஹவ் டு யூஸ் வாட்? இன். அந்த இடத்துல இன்னு தான் யூஸ் பண்ணோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.